வைகரை பொழுதில் வசந்தமேனி வா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா வாழ்வு மலர்ந்திட வான்மழை எனவா வழியிருளினிலே வளர்மதி எனவா இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனி நீ வா வைகரை பொழுதில் வசந்தமே நீ வா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தால் அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதி என பயணம் அதை நான் தொடர இறைவாய் என் இறைவாம் இதயம் நிறைவாய் நிதம் எனிலே நிதமும் உறைவாய் எந்த வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா வைகரை பொழுதில் வசந்தமே நீ வா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தோ பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென் நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்புமிக்கு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஊழியன் தலைவனுக்கு மேற்பட்டவன் அல்லன், அதே போன்று அப்போஸ்தலனும் இயேசுவை விட சிறந்தவன் அல்லன். எனவே இத்தகைய ஊழியர்களை, இறைவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களை ஏற்றுக்கொள்பவன் என்னையே ஏற்றுக்கொள்கின்றான், என்னை ஏற்றுக்கொள்பவன் என் தந்தை ஏற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே தான் பல நேரங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஊர் சாபனையாக வாங்கிட்டு இருக்கு சாமி. ஏனென்றால் அந்த ஊரில் பார்க்கின்ற பொழுது எந்த குருவையும் விட்டு வைப்பது கிடையாது. வசைப்பாடுவார்கள் அல்லது திட்டுவார்கள் அடிப்பார்கள். இப்படிப்பட்ட ஊர்களில் சாபனைகள் அதிகமாக இருக்கின்றன. எனவேதான் குருக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை என்றால் தந்தையை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே இறைவன் தருகின்ற அருள் நிலைகள் அந்த ஊருக்கோ அந்த மனிதனுக்கோ சென்று அடைவது கிடையாது. மாறாக அவன் தன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்து இறக்க நேரிடுகின்றது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நிலையில்தான் நாமும் பல இருக்கின்றோம். ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அவர் மீது இல்லாதது பொல்லாததாம் செல்லி அவர் பெயரை கெடுத்து அவரை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புகின்றோம். இத்தகைய நிலைகளுக்காக மனம் வருந்துவோம். மனம் திருந்த உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கேற்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். வானகத்தோடையானவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாயிரும் ஜெபிப்புமாக இறைவா உமது பரிவிரகத்தின் வியத்தகு அருள் அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதனுக்கு வழங்கியுள்ளே. இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்க திருவிழமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசையும் நிலை பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வசனங்கள் 13 முதல் 25 வரை. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கின நூல்களும் வாசித்து முடித்தபின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாக இருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்மளுடைய மூதாதரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்தபோது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானா நாட்டின் மீது 7 மக்கநிலங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டுமென்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெஞ்சமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ராயலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதி அடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 89 இறை வசனங்கள் 1:2, 20 முதல் 26 முடிய.
ஆண்டவரேவும் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரேவும் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரேவும் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரேவும் பேரன்பை என்றென்றும் நான் என் வாக்கு தவறாமை பற்றியும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவள் என்னை அழைப்பாள். ஆண்டவரேவும் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரேவும் பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேர் பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை,
நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் நாளைய முதல் வாசகத்திலும் புனித பவுலடிகளார் தொழுகை கூடத்திலே அந்த மக்களுக்கு இஸ்ரேலரின் மீட்பு வரலாற்றை பற்றி பேசுவார். அதனுடைய முதல் பகுதியை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எவ்வாறு கடவுள் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்தார், எவ்வாறு அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டார், எவ்வாறு அவர்களை பாலைநிலத்தின் வழியாக வழி நடத்தினார், பின்பு எவ்வாறு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் நாட்டை அவர்களுக்கு கொடுத்தார், பின்பு இறைவாக்கினர்களின் வழியாகவும் அரசர்கள் வழியாகவும் எவ்வாறு அவர்களை வழி நடத்தினார் என்று அழகாக ஒன்றின் பின் ஒன்றாக புனித பவுலடிகளால் இன்றைய அந்த முதல் வாசகத்திலே அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். பிரியமானவர்களே, கடவுள் இஸ்ரேல் மக்களை ஆபிரகாம் மூலமாக தேர்ந்தெடுத்தார், எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றடித்து அவர்களை மீட்டார், 40 ஆண்டுகள் நெருப்புத்தூண் வழியாகவும் காடை மன்னா வழியாகவும் அவர்களை வழிநடத்தினார், 7 மக்களினங்களை கொன்றடித்து தனது மக்களை வழிநடக்க செய்தார், இறுதியாக பாலும் தேனும் பொழிகின்ற வேறு ஒருவருக்குரிய நாட்டை உரிமை சொத்தாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கின்றார். இந்த வரலாற்றினை நாம் தியானிக்கும் பொழுது எதற்காக புனித பவுலடிகளார் இந்த வரலாற்றை யூத மக்களுக்கு அங்கு சொல்ல வேண்டும், நேரடியாக இயேசுவை பற்றி போதித்துவிட்டு திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடலாம், ஆனால் ஏன் அவர் இவ்வாறாக அந்த மீட்பின் வரலாற்றை சுருங்க சொல்ல வேண்டும்? இந்த 6 கேள்விகளையும் இந்த 6 பதில்களையும் நாம் சுருக்கி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் இறை பராமரிப்பு. கடவுள் இஸ்ரேல் மக்களை தனது உடனிருப்பாலும் இறை பராமரிப்பிலும் பாதுகாத்து வந்து அவர்களை வழி நடத்தினார் என்பதை அவர்களுக்கு உணர்த்தவே அவர் இவ்வாறாக அந்த மீட்பின் வரலாற்றை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த மீட்பின் வரலாறு நமக்கு கூறும் செய்தி என்ன? நாமும் நமது வாழ்வில் கடந்த கால நிகழ்வுகள் என்று ஒன்று இருக்கின்றன. அதன் மூலமாக கடவுள் என்னை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார், அவர் எவ்வாறு என்னை வழிநடத்தினார், எனக்காக அவர் செய்த தியாகங்கள் என்ன என்று என்பதை நாம் பொறுமையாக சிந்தித்து பார்க்கத்தான் இந்த மீட்பின் வரலாற்றை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த இறை பராமரிப்பை, கடவுளின் உடனிருப்பை நான் உணர்ந்திருக்கின்றேனா என்பதை நாம் ஆழ சிந்திக்க வேண்டும். நாம் சாதாரணமாக அனுபவம் என்று கூறுவோம். நான் நல்லா பட்டுட்டேன், வாழ்க்கையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், எனக்கு காட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கடவுளுடைய அனுபவம் எனக்கு இருக்கின்றது என்று நாம் கூறுவோம். அனுபவம் என்றால் என்ன? ஏதோ கடந்த கால நிகழ்வு என்பது அனுபவம் கிடையாது. ஏதோ எனக்கு ஆபத்து ஒரு முறை ஏற்பட்டது, அப்பொழுது மயிரடியில் நான் உயிர் தப்பினேன் என்று கூறுவது என்று அந்த நிகழ்வை எண்ணி பார்ப்பது என்பது அது அனுபவம் கிடையாது. மறக்க அனுபவம் என்றால் என்ன? அந்த கடந்த கால நிகழ்விலிருந்து நான் தியானித்து ஏதையாவது ஒன்றை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அனுபவம், அதுதான் இறை அனுபவம். தட் இஸ் காட் எக்ஸ்பீரியன்ஸ். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு புனித பவுலடிகளார். பவுலடிகளார் ஒரே ஒரு முறைத்தான் உயிர் தாண்டவரை சந்தித்தார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 9 தான் அந்த உயிர் தாண்டவரை ஒளியாகவும் வார்த்தை வடிவிலும் சந்தித்ததாக கூறுகின்றார்.
ஆனால் அதே பவுலடிகளார் இந்த ஒரு அனுபவத்தை அதே திருத்துதர் பணிகள் நூலிலே மூன்று முறை குறிப்பிடுவார். அதிகாரம் 9, அதிகாரம் 23, அதிகாரம் 27. காரணம் என்ன? அவர் தனது வாழ்விலே நடந்த எண்ணி பார்த்து தியானித்து அதிலிருந்து கற்றுக்கொள்கின்றார். அந்த மூன்று அந்த பகுதிகளையும் நீங்கள் வீட்டில் சென்று படித்து பாருங்கள். ஒவ்வொரு பகுதிகளுக்கு இடையாகவும் பல்வேறு வார்த்தைகள் மாறுபட்டிருக்கும், பல்வேறு வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கும், பல்வேறு வார்த்தைகள் எடுக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன? ஒவ்வொரு முறையும் அவர் தனது அந்த இறை அனுபவத்தை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே கடவுள் என்னை பாதுகாத்து வந்தார், என்னை அழைத்திருக்கிறார் என்ற அந்த இறை அனுபவத்தை அவர் உணர்வார். ஆகவே தான் மூன்று முறை அவர் குறிப்பிடுகின்றார். ரேசுல் பிரியமானவர்களே, இன்றைய நாள் முழுவதுமாக ஏதோ கடவுள் என்னை ஒரு முறை காப்பாற்றி விட்டார் என்று சொல்லி முடிப்பதோடு நமது அனுபவம் நின்றுவிடக்கூடாது. மாறாக கடவுள் எனது வாழ்வில் எவ்வாறு அணு அணுவாக என்னை உருவாக்கினார், என்னை தேர்ந்தெடுத்தார், என்னை செதுக்கினார் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். கடவுளை புகழ்வோம். அதிலிருந்து ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். இறைவாய் இறைவாய் ஏற்றிடுவாய், பொருளாயினை மாற்றிடுவாய். இறைவாய் இறைவாயேற்றிடுவாய், பலி பொருளாயினை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு ஒடுக்கமிப்பாலே எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை எக்காலத்திலும் போய் பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளமாண்டவர், வில்நகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்ன
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்தக்கம் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை ஆரிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உக்க போடுகின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோல் இணைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மிட மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மற்ற அவையை நினைவு கொண்டுள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மற்ற அவை அன்பில் நிறைவேற செய்தும். தந்தை நீர் உலகிலிருந்து மனம் அழைத்து கொண்டு இத்திருப்பலில் நினைவு கூறுகின்ற எம் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், உத்தரஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களையும், யாரும் நியாத ஆத்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் குகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதரானவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக,
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளை உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி அளமாக இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் இம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மாப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போகும் இறைவனின் செம்மாரியே, எம்மேலிரக்கம் வையும். உலகில் பாவம் போகும் இறைவனின் செம்மாரியே, எம்மேலிரக்கம்வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள்வரல. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலினை காத்து தேவாளிப்பதாக. வாமன்னவா என் இதயம் எழுந்தேவா, என் உள்ளம் மலரவா, என் உள்ளம் மலரவா. அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வாமன்னவா என் இதயம் இழந்தேவா, என் உள்ளம் மலரவா, என் உள்ளம் மலரவா. வாழ்வில் என்னல்கள் ஏத்துணை வந்தாலும் உன் நல்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் என்னல்கள் ஏத்துணை வந்தாலும் உன் நல்பு என்றும் மாறாதையா. ஒளி வெள்ளமாயினில் நீ உதித்தாய், ஒளி வெள்ளமாயினில் நீ உதித்தாய். என் இயேசுவே எழுந்தேவா, வாமன்னவா என் இதயம் எழுந்தேவா, என் உள்ளம் மலரவா, என் உள்ளம் மலரவா. அன்பு
அன்பு பாதையில் கால்கள் நடந்திட என் வாழ்வில் தீபம் ஏற்றிட வா மன்னவா என் இதயம் எழுந்தேவா என் உள்ளம் மலரவா என் உள்ளம் மலரவா ஜெபிப்புமாகு என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அமலோர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியே மாபெரன் தாயே வாழ்க 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 தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே அன்னை வாழ்க அமலி வாழ்க வாழ்க வாழியவே
இறை மகனின் திருத்தாயே வாழ்க வாழ்க மாறை போற்றும் பேரெழிலே வாழ்க வாழ்க இறை மகனின் திருத்தாயே வாழ்க வாழ்க மாறை போற்றும் பேரெழிலே வாழ்க வாழ்க வான்மண்ணின் ராக்கினியே வாழ்க வாழ்க வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வாழ்க வாழ்க அமலோர் பாவியே அருள் நீரை தாயி வாழ்க வாழ்க மாசரு கண்ணியே மாபெரன் தாயே வாழ்க வாழ்க நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயா